கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்டு வருகின்றோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் முன்வருவோம். எண்ணாகமும் புஸ்தகத்திலிருந்து முக்கியமான சில நிகழ்வுகளை நாம் பின்னணியாக வைத்து அவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகின்றோம். எண்ணாகமும் புஸ்தகத்தின் 16 அத்தியாயத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். லேவியினுடைய வம்சத்தை சேர்ந்த கோராகு என்பவன் ஒரு 250 நபர்களை சேர்த்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த மோசைக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கோராகு தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துடைய பணிவிடைகளை செய்யும்படியான ஒரு வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறான். இதை குறித்த செய்தியை நீங்கள் எண்ணாகமும் 16 அத்தியாயத்தினுடைய 9-10 வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும். வாசஸ்தலத்தினுடைய பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேரப்பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்து எடுத்தார் என்று அங்கே இது மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆசிரிப்பு கூடாரம் அங்கே இருக்கின்றது. அதனுடைய பணிவிடைகளை செய்வதற்கான வேலையிலே இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த இந்த கோராகையும் அவருடைய கூட்டத்தினையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் செய்து கொண்டிருக்கிற அந்த பணிகளின் மேல் அவனுக்கு திருப்தி இல்லை. தன்னை விட தன்னோடு சேர்ந்தவர்களை விட மோசே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதை பார்த்தவுடன், ஆரோன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதை பார்த்தவுடன், அவ்வப்பொழுது இதை செய் அதை செய் என்று மோசே கட்டளையிடுகின்ற அந்த சூழ்நிலை பார்த்ததும் இந்த கோராகுக்கு ஒருவிதமான வெறுப்பு ஏற்படுகிறது. இந்த மோசைக்கு நாங்கள் அடிபணிந்து தான் வாழ வேண்டுமோ? மோசை இடத்தில் மட்டும்தான் தேவன் இருக்கிறாரோ? அவர் சொல்வதைத்தான் நாம் கேட்டு செயல்பட வேண்டுமோ என்ற விதமான எண்ணங்கள் ஏற்படுகிறது. ஏதோ எல்லாரும் மேலும் மோசை ஒரு மேலாண்மையை செலுத்தி வருகிறது போலவும் எல்லாரையும் அடக்கி ஆள்வது போலவும் இந்த கோராகனுடைய வார்த்தைகள் அங்கே அமைகிறது. ஆனால் உண்மையிலே கோராகனுடைய பிரச்சனை என்னவென்று பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்ததான வேலையிலே அவன் திருப்தி அடையவில்லை. சாதாரண பணிவிடை செய்கிற பணிதான் வேலைதானா? இதை விட உயர்நிலையில் இருந்தால் நன்றாக இருக்குமே, மோசே போன்ற ஒரு அதிகார நிலையில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவிதமாக அந்த பதவி என்ற அடிப்படையிலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம் ஒரு வெறி ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதனுடைய விளைவாக தன்னோடு சில நபர்களை முக்கியமான நபர்களை சேர்த்து கொண்டு அவன் ஒரு கூட்டமாக மாறுகிறான், ஒரு பெரிய குழுவை உருவாக்குறான். அந்த ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு மோசைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறான். இவ்விதமாக பின்னணியிலே ரகசியமாக இருந்து செயல்பட்ட அந்த குழு ஒரு நாள் வெளியரங்கமாகிறது. இப்பொழுது மோசை இடத்திலே நேரடியாக வந்து பேசுகிற நிலைமை ஏற்படுகிறது. எண்ணாகவும் 16 அத்தியாயத்தினுடைய 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடுகிறார்கள். கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், ஜனங்களெல்லாம் பரிசுத்தமானவர்கள், அவர்களோடு தேவன் இருக்கின்றாரே, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று சொல்லி மோசையை பார்த்து விரோதமாக இந்த கோராகுடி கூட்டத்தினர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆக இவர்கள் மிஞ்சி போகிறது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அங்கே கோராக கூறுகிறான். ஜனங்களெல்லாம் பரிசுத்தமானவர்கள், அவர்களெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், இந்த மோசைதான் அவர்களுக்கு எதிராக எப்பொழுதும் எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற ரீதியாக அவர் பேசுகிறார். ஆனால் உண்மையிலே நிலைமை என்னவென்றால் கோராகு மோசையினுடைய அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசையினுடைய தலைமைத்துவத்தின் மேல் அவனுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. மோசைக்கு பதிலாக தனக்கு அவிதமான தலைமை பதவிகள் கிடைத்த நலமாயிருக்கும் என்ற எண்ணம் அந்த கோராகுள் ஏற்பட்டிருக்கும். ஆக இதனுடைய விளைவாக தேவ கோபம் அவன் மேல் வருகின்றது. இந்த கோராகு கூட்டத்தில் இதனுடைய விளைவாக நீங்கள் தொடர்ந்து 16 அத்தியாயத்தை நீங்கள் வருகின்ற மீத பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது கோராகனுடைய கூட்டத்தினர் அழிகின்றனர்.
காரணம் என்னவென்றால், தேவன் நியமித்த தலைமத்துவ பதவிகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும். தேவன் ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக, ஒரு பணிக்காக, ஒரு பொறுப்புக்காக தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதன் மேல் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று. எங்கு போனாலும் உயர் பதவியிலே அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அநேகருக்குள்ளே மிகுதியாக காணப்படுகிறது. பதவியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், கோலோச்ச வேண்டும் என்ற எண்ணம் அநேகருடைய இருதயத்தில் ஏற்படுகிறது. இதனுடைய விளைவாக எங்கு சென்றாலும் தனக்கு ஒரு தலைமத்துவ பதவி கிடைக்க வேண்டும், தான் மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஒரு சாதாரண திருச்சபை இருக்கும், அங்கே மொத்தம் ஒரு 50-60 பேர் தான் இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலும் ஒரு சிலருக்கு நான் அவர்கள் மத்தியிலே தலைவராக இருக்க வேண்டும், நான் அவர்கள் மத்தியிலே முன்னணி நபராக அறியப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு 3 பேர் சேர்ந்து விட்டால் 2 பேருக்கு இதில் யார் பெரியவர் என்ற எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு எதிரானவராக இருக்கிறார். தேவன் நம்மை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே நாம் திருப்தி அடைய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சின்ன ஒரு பொறுப்பாக இருக்கலாம், சின்ன ஒரு வேலையாக இருக்கலாம், ஆனாலும் அந்த பொறுப்பு தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையிலே அதில் நாம் திருப்தி அடைந்து அந்த தேவன் கொடுத்த பணியை நாம் செய்வையாக செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக நம்மை விட பெரிய ஒரு பதவியில் ஒருவர் இருக்கிறாரே, பெரிய ஒரு பொறுப்பில் ஒருவர் இருக்கிறாரே, அவரை போல் நாம் மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகிவிட்டு எதிராக செயல்பட வேண்டிய ஒரு வற்புறுத்தல் ஏற்பட்டு விடுகிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் உயர் பதவிகளை அடைவதிலே அநேகர் மிக தீவிரமாக செயல்பட்டு அதனுடைய விளைவாக தேவ கோபத்தை சம்பாதிக்கிறதை பார்க்க முடிகிறது. எங்கு போனாலும் பதவி வரை என்று அநேகரை ஆட்டி படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையாளே, உயர்ந்த பதவி அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு தான் நமக்கு முக்கியம். பதவியின் மூலமாக ஒரு கௌரவத்தை தேடுவதல்ல, ஒரு மரியாதையை தேடுவதல்ல, நமக்கென்று ஒரு பெரிய பேர்புகளை தேடுவதல்ல. எப்படி மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனப்பட வேண்டுமோ அந்த பிரயோஜனப்படுவதில் நாம் திருப்தி அடைய வேண்டும். தேவன் எந்த ஒரு சின்ன வேலையை நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை நாம் உண்மை உத்தவமாக செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையிலே ஒருவன் ஒரு தாளந்தை பெற்றிருந்தான். அந்த ஒரு தாளந்தை பெற்றவனுக்கு ஒரு பெரிய அதிருப்தி. மற்றவர்களுக்கெல்லாம் 5 தாளந்து கிடைத்தது, 3 தாளந்து கிடைத்தது, எனக்கு 1 மட்டும்தானே கிடைத்திருக்கிறது, இந்த ஒன்றை வைத்து என்ன செய்வது என்று சொல்லி அந்த கோபத்திலே அவன் அதை எந்த விதத்திலும் செயல்பட உபயோகிக்காதபடிக்கு அவன் புதைத்து வைத்துக் கொண்டான். ஒரு நாள் அவனுடைய எஜமான வந்து அங்கே கணக்கு கேட்கின்ற பொழுது இவனா சொல்லுகிறான், இவ்விதமாக நீர் கொடுத்த தாளத்தை நான் ஒன்றுமே செய்யாமல் வைத்து விட்டேன், என்றால் நீர் விதைக்காத இடத்திலே அறுவடையை தேடுகிறவர், கொடுக்காததை பெற விரும்புகிறவர் என்று சொல்லி விதமான வார்த்தைகளை சொல்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் அந்த எஜமானாலே தண்டிக்கப்பட்ட ஒரு செய்தியை அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஓமையிலே சொல்லுகின்றார். ஆக பிரயோஜனப்படுத்தவில்லை. அந்த ஒரு தாளந்தாக இருந்தாலும் அந்த ஒரு தாளந்தை அவன் சரியாக உபயோகித்திருந்தால் அடுத்தபடியாக அவன் மேல் இன்னும் அதிகமான நம்பிக்கை வைத்து தாளந்தலை கொடுத்திருக்க வாய்ப்பு உண்டு. 5 தாளந்து பெற்றவன் இன்னும் அதிகமாக பெற்றான், அதுபோல இவனும் பெற்றிருக்கலாம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய பொறுப்புகளை நான் உணர வேண்டும். பெரிய ஒரு பதவி கிடைத்தால்தான், பெரிய ஒரு தலைமை நிலையில் வந்தால்தான் நாம் வல்லமையாக செயல்பட முடியும் என்ற கட்டாயம் இல்லை. பெரிய ஒரு பதவி இருந்தால் தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் என்ற நிலைமை இல்லை. ஒரு சிறிய பதவியாக இருந்தாலும் அதை தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவன் ஒவ்வொரு தலைமத்துவ நிலைமைகளிலே ஒவ்வொருவரையும் கொண்டு வருகின்ற பொழுது அவைகளையும் நாம் மதிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிக்கின்ற ரட்சகராக அனுப்பப்பட்டார், யூதருடைய ராஜாவாக அவர் அனுப்பப்பட்டார். ஆனால் அவரை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் விரும்புகின்ற விதமாக அவர் இல்லை என்று சொல்லி அவரை அசட்டு செய்தார்கள், அவரை புறக்கணித்தார்கள், அவரை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய தலைமைத்துவத்தை அவர்கள் மதிக்கவில்லை, அசட்டு செய்தார்கள். அதனுடைய விளைவாக பின்னாட்களே அவர்கள் பல விதங்களிலே தண்டனைகள் பெற்றதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் ஒருவரை ஒரு தலைமைத்துவ பொறுப்பு நியமிக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல நமக்கு என்ன பொறுப்பை கொடுக்கிறாரோ அந்த பொறுப்பிலே நாம் உண்மை உத்தமுள்ளவர்களாக இருந்து நாம் செயல்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த கோராகும் அவனை சேர்ந்த 250 பேரும் சேர்ந்து இந்த மோசைக்கு எதிராக செயல்பட்டார்கள். அந்த மோசைக்கு எதிராக செயல்படுவது தேவனுக்கு எதிராக செயல்படுவது என்பதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அதனுடைய விளைவாக அந்த 250 பேரும் அழிந்து போகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய தலைமத்துவ அந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போவது தேவனுடைய பார்வையிலே ஒரு பெரிய குற்றமாக இருக்கிறது. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பை ஒரு நன்றி உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு அதிலே செவ்வையாக செயல்பட
செயல்படுகிற அனுபவத்தை தான் தேவன் தேடுகின்றார். ஒரு குடும்ப பொறுப்பாக இருந்தாலும் சரி, அந்த குடும்ப பொறுப்பை நாம் செவ்வையாக நிறைவேற்ற வேண்டும். சிலரை பார்க்கும் பொழுது தங்களுடைய குடும்பத்தை சரியாக நடத்தி செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு சபையிலே பெரிய பொறுப்பு வேணும், அவர்கள் செல்லுகின்ற இடத்துல உயர் பதவி வேண்டும், ஆனால் தங்களுடைய சொந்த குடும்பத்தை சரியாக நடத்தி செல்ல மாட்டார்கள். சிலருக்கு எந்த திருச்சபையிலே போனாலும் ஒரு மூப்பர் பதவி வேண்டும், இல்லைன்றால் முன்னணியில் நின்று செயல்படுகிற ஒரு செயலாளர் பதவி வேண்டும், இல்லையென்றால் அவர்களுக்கு அந்த ஆலயங்களுக்கு போவதற்கே விருப்பம் இல்லை. சபைகளுக்கு சென்றாலும் ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும் என்ற அடிப்படையிலேயே செல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய சொந்த குடும்பங்களை நடத்துவதிலே பலர் தோல்வியடைகிறார்கள். ஆகியாலும் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பொழுது தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நடத்தக்கூடாது என்று சொல்கிறார். ஒரு சபையை நடத்துகிறவனுக்கு முதலாவது சொந்த குடும்பத்தை நடத்த தெரிய வேண்டும். இன்றைக்கே பலரை பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த குடும்பத்தை சரியாக நடத்தி செல்ல தெரியவில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராக இருந்து செயல்பட தெரியவில்லை, தன்னுடைய குடும்பத்தினுடைய தலைமைத்துவ பதவியை சரியாக நிர்வகிக்க தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எங்கு போனாலும் பதவி வேண்டும், உயர் பதவிகளை அடைவதிலேயே அவர்கள் அதிக தீவிரமாக இருக்கிறார்கள், அதற்கு பல குறுக்கு வழிகளை கையாளுகிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் தேவனுக்கு எதிரான காரியங்கள். தேவன் நம்மை நியமித்த பணியிலே நாம் திருப்தி அடைந்தவளாக இருக்க வேண்டும். ஒரு அலுவலகம் இருக்கிறது என்றால் ஒரு உயர் அதிகாரி இருப்பார், அவருக்கு கீழே சில கீழதிகாரிகள் இருப்பார்கள். சிலருடைய பதவி மிகவும் சாதாரண பதவியாக இருக்கும், அங்கே ஒரு காவலாளி இருப்பார், ஒரு கிளர்க் இருப்பார், ஒரு பியூன் இருப்பார். ஆக இவ்விதமான பலவிதமான பணிகளுடைய நிலைமைகளை கொண்டுதான் அந்த அலுவலகம் செயல்படுகிறது. எல்லாரும் ஒரே விதமான பணியில் இருக்க முடியாது. எந்த விதமான பணியில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நம்மை நியமித்திருக்கிற தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். பொதுவாக இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகளிலே நாம் சந்தோஷமாக இராதபடிக்கு நமக்கு உயர்ந்த ஒரு நிலைமை வேண்டும் என்று ஆசைப்படுகிற நிலைமை எதனால் ஏற்படுகிறது என்றால், ஒரு சின்ன பதவியாக இருந்தாலும் சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை கொடுத்த தேவனோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும். அந்த தேவனோடு உள்ள உறவு தான் நமக்கு ஒரு பெரிய திருப்தி. ஆண்டவருக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன், ஆண்டவருக்காக இந்த பொறுப்பை நான் நீட்டு செயல்படுகிறேன் என்ற உணர்வு அங்கே செயல்பட வேண்டும் என்றால் அந்த தேவனோடு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். அந்த உறவின் மூலமாகத்தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும், உறவின் மூலமாகத்தான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லாரையும் தேவன் ஒரே விதமாக வைப்பதில்லை. உதாரணமாக ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார், அந்த ஆபிரகாமை தேவன் செல்வ சீமானாக வைத்தார். சாலோமனை தேவன் தெரிந்து கொண்டார், அந்த சாலோமனை தேவன் செல்வ சீமானாக வைத்தார். அதே வேளையிலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, உலகமெல்லாம் சென்று ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்த பொழுதிலும் கூட மிகவும் நெருக்கடியான நிலைமைகள் வழியாகத்தான் கடந்து செல்ல நேரிட்டு, பல சோதனைகள், பல நெருக்கடிகள், பல இல்லாமைகள், இயலாமைகள், பல சூழ்நிலை இருந்தது. ஆபிரகாமை போலவோ சாலோமனை போலவோ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வசதியுடைய நிலைமையில் இருக்கவில்லை. ஒன்று கொரிந்தியர் 4:11 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இன்னேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களாக தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் உணர்வோடு அந்த ஒரு அழைப்பிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவும் ஐக்கியமும், ஆண்டவரோடு நாம் பழகுகின்ற ஒரு அனுபவம் தான் நம்முடைய இருதயத்திற்கு உண்மையான திருப்தியும் சந்தோஷமும் கொண்டு வருமே ஒழிய, தேவனுக்காக பணி செய்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமே ஒழிய, நாம் அடைகின்ற பதவிகளுடைய தன்மை இல்லை. எவ்வளவு உயர் பதவிகளை அடைந்தாலும் உள்ளத்துல தெய்வத்துடைய உறவு இல்லை என்றால், உள்ளத்துல தெய்வத்துடைய ஒரு ஐக்கியம் இல்லை என்றால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு பெரிய பதவிகளை பிடித்து விடுகிற சிலர், எத்தனையோ வகையில் பெரிய பேராயராகி விட வேண்டும் என்றெல்லாம் சிலர் அதிகமாக ஆசைப்பட்டு எத்தனையோ குறுக்கோளிகளை கையாண்டு இங்கே வந்து விடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது உண்மையான சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அதனால் உண்மையான மகிமை இல்லை. ஆக தேவன் நம்மை எந்த அடிப்படையிலே எந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் திருப்தி இருக்க வேண்டும். கோராகை போன்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும் என்றால் அவைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு கூட தேவன் ஒரு நல்ல தேவனுடைய நியமங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்துல திருப்தியா இருக்கிற ஒரு நல்ல மனநிலை தரும்படியா நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நடத்துவாராக. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். கோராகவும் அவனுடைய கூட்டத்தாரும் மோசைக்கு எதிராக செயல்பட்ட அந்த செயல்பாடு உம்முடைய பார்வையிலே
பொல்லாதாக இருந்தது. அவருடைய விளைவாக அவர்களை தண்டித்தீர் ஆண்டவரே. உங்களுடைய நியமங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை உடையவளாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னீர். எங்களை எந்த நிலைமையில் வைத்திருந்தால் அந்த நிலைமையிலுமே நாங்கள் திருப்தி அடைந்து எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை உண்மை உத்தமமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னீர். அந்த விதமாக இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் சிறிதாக இருந்தாலும் அவர்களை உண்மை உத்தமமாக இருக்க தேவன் அவளை வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிகள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விபரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6005 003, இந்தியா.